Hi, hello viewers, welcome back to our channel. This is our literature show. In this video, we will talk about a topic, Trifles. So, Trifles is a play. This is one act play. So, it's written by Susan Glaspell. So, the title of the meaning of Trifles is nothing but one of the things that we have to say. So, that's the English na, Trifles. So, what is the அற்பமான விஷயத்தை வந்து ரைட்டர் சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிளே வந்து ஜஸ்ட் ஒன் ஆக்டில் இருக்கும். இது வந்துட்டு August 8, 1916 வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரைட்டர் கிளாஸ்பெல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து அவங்களுடைய ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் ஹே. ஸோ இந்த பிளேல வந்து மிஸ்ஸஸ் ஹேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை ரைட்டர் சூசன் கிளாஸ்பெல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பிளே எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, உமன்ஸ் வந்து பப்ளிக்ல எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, ப்ரைவேட்ல எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி உமன்ஸ்க்கு முன்னாடி உமன் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ அதே மாதிரி மென்னு முன்னாடி எப்படி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதாவது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பிளே வந்து சூசன் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயோடைய பேக்ரவுண்ட்னு பார்க்கும்போது நம்ம ரைட்டர் இருக்காங்க இல்லையா சூசன் கிளாஸ்பெல் வந்துட்டு 1900 அதாவது 1900 வந்துட்டு December 2nd அப்போ வந்து டிஸ் மாய்னஸ் டெய்லி நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிது, என்னன்னா ஜான் ஹாசக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் மர்டர் பண்ணி இறந்துருப்பாங்க, மர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து மார்க்ரெட் ஜான் ஹோசக்குடைய ஒய்ஃப் பேர் வந்து மார்க்ரெட் வந்துட்டு போலீஸ்ல வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு கோடால் அல்லது ஆக்ஸால வந்துட்டு வெட்டி கொன்னுட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் அவருடைய பக்கத்துல தான் படுத்திருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன். பட் எப்படி இறந்தாருங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க, போலீஸ்கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளே அந்த மார்க்ரெட்டையும் வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ்பெல் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஒரு இந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டு டெவலப் பண்ணி இந்த பிளே வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை தான் கிளாஸ்பெல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த பிளேல இருக்கிற கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஜார்ஜ் ஹேண்ட்ரசன், ஸோ இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு அட்டார்னி. அட்டார்னினா நத்திங் பட் லாயர் தான், அட்டார்னு சொல்லுவாங்க. ஸோ ஜார்ஜ் ஹேண்ட்ரசன் வந்து லாயரா இருக்காரு. அண்ட் செகண்ட் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி பீட்டர்ஸ், ஸோ இவர் யார் அப்படின்னா லோக்கல் ஷெரீப் அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ். ஸோ ஷெரீப் அப்படின்னா ஊரில் கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்க இல்லையா, ஊர் தலைவர் மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் ஹென்ரி பீட்டர்ஸ். ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் நேம் பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ். தேர்ட் பார்த்தோம்னா லீவ்ஸ் ஹேல். ஸோ இவங்க யார் அப்படின்னா அந்த ஜான் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கேரக்டர் அவர் தான். ஸோ அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜான் ரைட் யாருங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன், ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் ரைட்டுக்கு நெய்பர் தான் லீவ்ஸ் ஹில். ஸோ உங்களுடைய ஒய்ஃப் நேம் பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் ஹேல், அதாவது மிஸ்டர் லீவ்ஸ் ஹேல், அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து மிஸ்ஸஸ் ஹேல். இவங்க ரெண்டு பேரும் ஜான் ரைட் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. அடுத்தது மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹென்ரி பீட்டருடைய ஒய்ஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜான் ரைட், ஸோ இவர் தான் வந்து மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் வந்து மர்டர் ஆயிருப்பாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான், கொலையை பேஸ் பண்ணி தான் இந்த பிளே வந்து மூவ் ஆகும். ஸோ ஜான் ரைட் அப்படிங்கிற ஒரு மர்டர் ஆக்கப்பட்டவர், அதாவது இறந்து போயிட்டார், கொலை செய்யப்பட்டவர். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் மினி ரைட், ஜான் ரைட்டுடைய ஒய்ஃப். ஸோ அவங்க தான் வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தேகமாக ஒரு அவங்கள தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜான் ரைட் அதாவது ஹஸ்பண்டை மினி ரைட் தான் கொண்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர்ஸ். சரி ஓகே, இதுக்கப்புறம் பிளேக்குள்ளே போகலாம். இந்த பிளே ஓப்பன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் த சீன் பார்த்தோம்னா ஜான் அண்ட் மினி ரைட், அதாவது ஜான் ரைட் அப்படிங்கிற கேரக்டர்,
ஸோ அவங்களும் அவங்க ஒய்ஃப் இருந்த வீடு வந்து எப்படி இருக்கு, அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் இந்த சீனே ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களுடைய வீட்டில் இருக்கிற கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு டிஸ்அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. எப்படின்னா அந்த பாத்திரங்கள்லாம் அன்வாஷ்டா இருக்கு, அன்வாஷ்டு டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ அந்த அன்குக்குடு குக் செய்யப்படாத அந்த சமைக்கப்படாத பிரெட் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஒரு டர்ட்டியான ஒரு டவல் இருக்கும் அந்த டேபிள்ல. இப்படிதான் வந்து இந்த பிளே வந்து ஓபன் ஆகுது. ஸோ அப்பதான் அந்த கண்ட்ரி, அதாவது கவுண்டி அட்டர்னின்னு சொன்னால ஒரு லாயர், ஸோ ஜார்ஜ் ஹென்ரிசன் வந்து அந்த வீட்டுக்குள்ள வராரு. யார் கூட, அந்த அந்த ஊர் தலைவரான ஹென்ரி பீட்டர்ஸோட வராரு. ஹென்ரி பீட்டர்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஜான் ரைட் பக்கத்து வீட்டுக்கார் சொன்ன இல்லையா, ஸோ லீவ்ஸ் ஹைல், ஸோ அவர் வந்து ஒரு ஃபார்மர். ஸோ இப்போ மூணு பேர் வராங்க, யார் யாரு, ஒரு லாயர், அதுக்கப்புறம் இந்த ஊர் தலைவர், அப்புறம் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரு. ஸோ இந்த மூணு பேரும் வராங்க. அவங்களுடைய கூட யார் வராங்க அப்படின்னா, த ஒய்ஃப் ஆஃப் டூ ஆஃப் த மென், சோ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹைல், அந்த ஊர் தலைவருடைய ஒய்ஃபும் லீவ்ஸ் ஹைல், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காரு இல்லையா, சோ அவங்களுடைய ஒய்ஃப் கூடவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க. ரெண்டு பேரும் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்காங்க, ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. அந்த மெயின் அந்த மெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள போறாங்க. வந்து ஷெரீப் வந்துட்டு லீவ்ஸ் ஹைல்ட்ட வந்துட்டு குவஸ்டின் கேக்குறாரு, என்ன நடந்துச்சு, நீங்க என்ன இந்த இந்த வீட்டுல நேத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஷெரீப் வந்து லீவ்ஸ் ஹைல்ட்ட கேக்குறாரு. சோ அதுக்குதான் வந்துட்டு இப்ப பதில் சொல்றாரு மிஸ்டர் ஹேல். சோ அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, மிஸ்டர் பீட்டர் இருக்கார் இல்லையா அந்த ஊர் தலைவர், ஸோ அவர் வந்து மறுபடியும் வந்து ஒரு தடவை அஷூர் பண்ணிக்கிறாரு அந்த லாயர்கிட்ட. ஸோ இதுவும் இங்க வந்து நேத்தி வச்ச மாதிரி தானே இந்த பொருள்லாம் இருக்கு, எதுவும் சேஞ்ச் ஆகலல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு லாயர்கிட்ட. எதுவும் இங்க வந்து சேஞ்ச்லாம் ஆகல, ஒரே ஒரு மென் மட்டும் உள்ள போனா இதுக்காக அப்படின்னா அந்த ஃபயர் வந்துட்டு இருக்கணும், ப்ரிப்பேர் ஃபார் அ ஃபயர். ஸோ அந்த ஃபயர் மட்டும் உருவாக்கிட்டு போயிட்டா மற்றபடி எதுவும் சேஞ்ச் ஆகல கேக்குறேன் அப்படின்னா, நேத்துக்கு இதை வந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இங்க இல்ல, சோ எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க, சோ அதனால எதுவும் இங்க சேஞ்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேக்குறாரு. மிஸ்டர் பீட்டர்ஸ் வந்துகிட்டு ஜார்ஜ் ஹென்ரிசன் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எதுவும் சேஞ்ச் எல்லாம் ஆகல, அந்த பர்சன் மட்டும் தான் வந்துட்டு போனாங்க. சோ அது எதுக்காக அப்படின்னா அந்த ஃபயர் அவுட்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. பார்த்தோம்னா மிஸ்டர் ஹேல் வந்து அந்த ஸ்டோரிய சொல்லறாரு. என்ன அப்படின்னா, மிஸ்டர் ஹேல் என்ன பண்ணிருக்காரு, நேத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜான் ரெட் கிட்ட ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, பார்ட்டி லைன் டெலிபோன் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து மிஸ்டர் ஹேல் கிட்ட இருந்திருக்கு. சோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஜான் ரெட் வீட்டுக்கு மிஸ்டர் ஹேல் வந்திருக்காரு. அதான் முன்னாடியே வந்து அவங்களுடைய ஒய்ஃப் வந்து உட்கார்ந்து இருந்திருக்காங்க. யாரு, மினி வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஒரு சேர்ல, ராக்கிங் சேர்ல தான் வந்து அவங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ இப்ப வந்து ஜான் ரெட் கிட்ட வந்துட்டு மிஸ்டர் ஹேல், சாரி மிஸ்ஸஸ் ஜான் ரெட் கிட்ட மிஸ்டர் ஹேல் வந்து கேக்குறாங்க, எங்க வந்து ஜான் ரெட் அப்படின்ட்டு. சோ அப்ப ரொம்பவே அமைதியா மினி என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, சோ அவர் இப்ப இங்க கிடையாது. ஏன் அப்படின்னா, ஜான் வந்து ஜான் வாஸ் டெட், அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்திய சொல்றாங்க. மிஸ்டர் ஹேல் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி, என்ன சொல்றீங்க, எப்படி இறந்தாரு அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்ட உடனே மினி வந்து ரொம்பவே பொறுமையா என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா, ரோப் ரவுண்ட் இஸ் அவருடைய நெக்ல கழுத்துல ரோப், அதாவது கயிற சுத்திட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா ஆன்சர் பண்றாங்க. இங்க இருக்காரு உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது கையை மட்டும் மேல உயர்த்தி காமிக்கிறாங்க. சோ தெரிஞ்சுக்கிட்டாங்க, சோ மேலதான் இருக்காரு அப்படின்னு. உடனே மிஸ்டர் ஹேல் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு மேனை கூப்பிட்டுட்டு அந்த படிக்கட்டு வழியா மேல ஜான் ரெட் எங்க இருக்காரு, ஜான் ரெட்டுடைய பாடியை தேடி போறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளையும் தொட்டுடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பானியன் கிட்ட சொல்றாரு. அப்படின்னா அங்க இருக்கிற எவிடன்ஸ் வந்து நம்ம டச் பண்றதுனால சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்டே வந்துட்டு சொல்லிடுறாரு. அப்படி வந்து மினி ரைட் கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க, ஹஸ்பண்ட் வந்து யார் கொண்டது அப்படின்ட்டு. சோ அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா, நான் அவருடைய பெட்ல தான் படுத்திருந்தேன், அவர் பக்கத்துல. அவர் வந்து கொல்லப்படும் போது நான் வந்து இருந்திருக்கல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் போது அந்த லாயர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ அந்த அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, மினியோடைய ஃபேஸ் எதுவுமே சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் எழுப்புறாரு. அதுக்கு வந்து மிஸ்டர் ஹேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நோ. சோ அந்த ஆன்சர் அவங்க பண்ணும்போது ரொம்பவே குவைட்டா, ரொம்ப அமைதியா வந்துட்டு ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹி மென்ஷன் தட் ஹி ஹேட் அ ஒரிஜினலி, அதாவது ஒரிஜினலா அவங்க கேட்கும் போது, மறுபடியும் கேட்கும் போது மினி என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ டெலிபோனை பார்த்துட்டு ரொம்பவே மினி லாஃப்ட், சிரிச்சாங்க, அண்ட் பாக்கிறதுக்கு ரொம்பவே பயந்த மாதிரியும் இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாரு.
ஜார்ஜ் ஹென்ட்ரன்சன் வந்துட்டு மறுபடியும் மிஸ்டர் பீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு க்வெஸ்டின் கேட்டோம். ஏதாவது நம்ம கிச்சனுக்குள்ள போனோம்னா அதாவது அந்த கொல்றதுக்கான மோட்டிவ் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பட் ஷெரீப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சீனை வந்து இது வந்து அந்த கிச்சன் வந்து நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஷெரீப். அப்பதான் வந்து லாயர் வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்றாரு கிச்சன்ல என்ன அப்படின்னா, மினியுடைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஒரு கேனிங் ஒரு ஜார் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அதை வந்து பாப்பாரு வந்து இப்ப என்ன ஆகும்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மிஸ்டர் பீட்டருடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் பீட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ இந்த விஷயம் வந்து மினிக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கல்ல, என்ன அந்த ஜார்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா மினி வந்து ஃபீல் பண்ணுவாங்களாமா அப்படிங்கிற விஷயத்த இப்ப இந்த இடத்துல சொல்றாங்க. இதை கேட்ட மிஸ்ஸஸ் பீட்டருடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் பீட்டர் வந்து ரொம்பவே சிரிக்கிறாரு. ஸோ உமன்ஸ் வந்து எதுக்காக தான் ஃபீல் பண்ணி வரி பண்ணணும் அப்படிங்கறது தெரியாம போயிடுச்சுல, அங்க வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, ஸோ அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணல, இந்த ஜார் வந்து ஃப்ரூட் அந்த ஜார்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்றாருல அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு மிஸ்டர் ஹேல் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, உமன் ஆர் யூஸ் டு வரிங் ஓவர் ட்ரைபிள்ஸ், இந்த மாதிரி அற்பமான விஷயத்துக்கு தான் உமன்ஸ் எப்போதுமே வரி பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஹென்ட்ரிசன் வந்து அந்த கிச்சன்ல கசகசன்னு இருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாரு. பாத்துட்டு அங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டர்ட்டி டவல் இருக்கும், சோ அதை வந்துட்டு பாக்குறாரு. பாத்துட்டு மினி கிட்ட, சோ மினி வந்து இந்த அளவுக்கு ஒரு புவரான ஹவுஸ் கீப்பரா இருந்திருக்காங்க, சோ ஒரு டவல் வந்து இந்த அளவுக்கு டர்ட்டியா வச்சிருக்காங்கல்ல அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் ஹேல் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா என்ன சொல்ற பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா, சோ உமன்ஸ்க்கு வந்து நிறைய இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஒர்க் இருக்கும், பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதை வந்து கீப்டா வச்சுக்கணும் அப்படிங்கறது எப்படி முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அட்டன் அந்த லாயர் வந்து அக்யூஸ் பண்றாரு மிஸ்ஸஸ் ஹேல வந்துட்டு. சோ இங்க வந்துட்டு லாயரா தான் இருக்காரு அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. மிஸ்ஸஸ் ஹெயில் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, சோ நான் எப்போவா தான் மினிய பாப்பேன், சோ இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நான் ரொம்பவே அவங்கள பார்த்த டைமிங் வந்து ரொம்பவே மினிமமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எப்பவுமே, அதாவது மினி எப்பவுமே பிஸியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரைட், அதாவது ஜான் ரைட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து அந்த லாயர் க்வெஸ்சன்ஸ் கேட்கும் போது இவங்க வந்து, அதாவது அந்த மிஸ்ஸஸ் ஹேல் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு நெகட்டிவான ஆன்சர் வந்து ஜான் ரைட் மேல சொல்லவே இல்லை, எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் பீட்டர் வந்து ஜார்ஜ் ஹென்ட்ரிசன் கிட்ட சொல்றாரு, உங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்துட்டு மினி ரைட் கிட்ட வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து அதுக்கும் சரி ஓகே எஸ் அப்படின்னு சொல்றாரு. மிஸ்டர் பீட்டர் வந்துட்டு ஜார்ஜ் ஹென்ட்ரன்சன் வந்து ஒரு விஷயத்த வந்து கேக்குறாரு, என்ன அப்படின்னா, மினி ரைட் வந்து ஜெயில இருந்துகிட்டு என்னுடைய ஒய்ஃப் கிட்ட ஒரு சில விஷயத்த வந்து தரும்படி, அவங்க வீட்டுல இருந்து எடுத்து தரும்படி கேட்டிருக்காங்க, குடுக்கலாமா அப்படிங்கறத கேட்டிருக்காரு. சோ அதுக்கு வந்துட்டு லாயரும் ஓ ஓகே குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் லாயர் வந்து அப்படி என்னதான் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த மென்ல என்ன பண்றாங்க அப்படின்னா மாடிக்கு போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மிஸ்ஸஸ் ஹெயில் வந்து அப்செட் ஆகுறாங்க அப்படின்னா, மினிய வந்துட்டு ஒரு அக்யூஸ்டா நினைச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு இந்த அளவுக்கு சரியா வந்து வீட்டை பாத்துக்கல, ஒரு புவர் ஹவுஸ் கீப்பர்னு சொன்னாங்களே நினைச்சு மிஸ்ஸஸ் ஹெயில் வந்து வரி பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நோட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ மென்ஸ் வந்து அவங்களுடைய டியூட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து ஒரு விஷயத்த பாக்குறாங்க, என்ன அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு பிரெட். சோ அந்த பிரெட் எப்படி இருக்குன்னா, மினி ரைட் வந்துட்டு பாதிரி குக் பண்ணாம முடிச்சுட்டு போன அந்த பிரெட், சோ அது வந்து இன்னும் பேக் பண்ணல. ஹெயில் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஹெயில் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஃப்ரூட் எல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்க, சோ அதெல்லாம் இப்படி வேஸ்ட் ஆகுதே அப்படிங்கறதையும் அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அங்க இருக்கிற விமன்ஸ் எல்லாருமே, சோ அந்த கிச்சன்ல நடக்குற அந்த பிரெட் வந்து குக் பண்ணி வச்சுட்டு போனாங்களே, சோ அவங்களுடைய ஒர்க் தானே வேஸ்ட் ஆகுது, சோ அந்த ஜார்ல இருந்து ஃப்ரூட், சோ இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான விஷயத்த நினைச்சுதான் அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த விமன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில கிளாத் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, யாருக்காக அப்படின்னா மினி. அதுக்கப்புறம் மினிக்காக வந்து நிறைய கிளாத் எல்லாம் வந்து கிளாத் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, மிஸ்ஸஸ் ஹெயில் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்றாங்க அந்த கிளாத்ல என்ன இருக்கு அப்படின்னா, மினி ஹேட் அ வெரி லிட்டில் மணி, சோ மினி வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு சில மணி வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதோட ஹஸ்பண்ட் வந்து
எப்பயாவது வந்து வீட்டில் மணி பிரச்சனை ரொம்பவே டைட் ஆகும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாத்ல வந்து கொஞ்சம் மணி வந்து சேவ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அதெல்லாம் பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஷி வந்து ஒண்டர் ஆகுறாங்க. ஸோ மினி வந்து எந்த அளவுக்கு வீட்டை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ மற்ற உமன்ஸ் கூட ஜாயின் பண்ணாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் ஜாயின் பண்ணாமல் ஸோ ஃபேமிலிக்காக இருந்திருக்காங்கல்ல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போதுமே வந்து மினி வந்து கிட்ட ரெக்யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆப்ரான் வேணும் அப்படின்னு. கிச்சன் குக் பண்ணும்போது நம்ம போட்டு போகலையா, ஸோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அதை நினச்சி ரொம்ப திங்க் பண்ணி எந்த அளவுக்கு ஃபன்னியாக இருந்திருக்காங்கல்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்ரோப்லாம் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஒருவேளை மிஸ்ஸஸ் ஹெயர் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஒருவேளை மினி தான் அவங்க ஹஸ்பண்டை கொண்டு இருப்பாங்களோ அப்படின்ட்டு திங்க் பண்ணுறாங்க. ஹெயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திங்க் பண்ணாதீங்க, அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து குஸ்குஸ்ன்னு சொல்றாங்க விஸ்வாஸ். என்ன அப்படின்னா இட் டஸ் நாட் லுக் குட் ஃபார் மினி. இதெல்லாம் பார்க்கும்போது மினி வந்து ஒரு குட்டான பர்சன் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஜான்ரேட்டு கொல்ற வரைக்கும் உங்க பக்கத்துல தூங்கிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அப்படின்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. பீட்டர்ஸ் வந்து ஜார்ஜ் ஹெண்டர்சன் கிட்ட கேட்கறாங்க, சரி சொல்றாங்க. மென் வந்து எப்பவுமே வந்து எவிடென்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உட் ஷோ ஏ மோட்டிவ் ஃபார் கில்லிங் அ ஜான். எதுக்காக ஜானை வந்து கொண்டு இருக்கணும், அதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யாருமே பார்க்க மாட்டீங்கிறத தவிர எல்லாருமே வந்து எவிடென்ஸ் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்றாருங்க. உமன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே என்ன சொல்றாங்க அப்படின்னா மினி ரைட் வந்து எப்போதுமே ரொம்பவே குவைட்டா இருக்காங்க, அதை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கிறத யாருமே நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த உமன் என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா ஸோ ஒரு கெல்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெத்தை இருக்கு இல்லையா, ஒரு மெல்லிசியா இருக்கும் அந்த மெத்தை வந்து பாக்குறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அழகா மினி வந்துட்டு மேக் பண்ணிருக்காங்கல்ல அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மென் வந்து இதை பார்த்துட்டு அவங்க பேசிக்கிறதெல்லாம் கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கெல்ட் பத்தி அந்த மெத்தை பத்தி வந்துட்டு ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகா வந்து இவ்வளவு வண்டரிங்கா அதை வந்து மேக் பண்ணிருக்காங்கல்ல அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு அழகா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கல்ல கேட்டுட்டு அந்த மென் எல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது அதை விட்டுட்டு ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயத்த பத்தியே யோசிச்சு பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல இந்த உமன்ஸ் எல்லாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணாம மிஸ்ஸஸ் ஹேல் வந்து அந்த கில்ட் அதாவது அந்த மெத்தை வந்து எவ்வளவு அழகா அந்த அது ரொம்பவே லோ காஸ்ட்ல வந்து அதை சேவ் பண்ணிருக்காங்க, தச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஸ்டிச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அது வந்து கரெக்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு அவங்க எல்லாமே அப்செட் ஆகுறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன பாக்குறாங்க அப்படின்னா சரி நம்ம வந்து மினிக்காக ஒரு சில பேப்பர்ஸ் கொண்டு போகும், அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு கிளாத் மாதிரியான ஒரு பேர். ஸோ அது வந்து ஜெயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எம்டி பேக் கேஜ், அதாவது இந்த கூண்டு இருக்கும் இல்லையா பேர்ட்ஸ், ஸோ அது வந்து ஒரு கபோர்டில் வச்சிருக்காங்க. ஸோ அதை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிஸ்ஸஸ் ஹெயில் வந்து சொல்றாங்க, டஸ் நாட் நோ வெதர் மினி ஹேட் அ பேட். ஸோ இதை பார்க்கும்போது இந்த கூண்டுக்குள்ள வந்து மினி எதுவும் பேட் சாரி பேர்ட் வந்து வச்சிருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அது அதுக்குள்ளேருந்து ஒரு விதமான சவுண்ட் வந்துட்டு இருக்கும், அது ரொம்பவே அழகா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. தி வண்டர் எம்டி கேஜ்ல இருந்து எப்படி வந்து அந்த பேர்டுடைய சவுண்ட் வரும் அப்படிங்கறத கேக்குறாங்க. இல்ல மிஸ்ஸஸ் ஹெயில் என்ன சொல்றாங்க, ஒருவேளை வந்து பூனை வந்து ஏதாவது சாப்பிட்டுருக்குமோ. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல மினி வந்து கேட்ல ஒன்னும் வச்சிருக்கல, ஏன் அப்படின்னா மினிக்கு வந்து கேட் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. உமன் வந்து அதை நோட் பண்றாங்க, அந்த கேஜ்ல வந்துட்டு அதாவது அந்த கூண்டுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கூண்டு வந்து ஒரு சைட்ல வந்து ப்ரோக் ஆயிருக்கு, ரஃபா அந்த டோர் வந்து ஓபன்ல இருக்கு. ஹெயில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க ஸோ அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை, இந்த அளவுக்கு வந்து மினி வந்து தனிமையில இருந்திருக்காங்கல்ல இந்த வீட்டுல அப்படிங்கறத சொல்றாங்க. ரொம்பவே பிஸியாவும் இருந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்துட்டு ரொம்பவே கன்சல்ட் பண்றாங்க. ஹெயில் வந்து கேக்குறாங்க மிஸ்டர் ரைட் ஏதாவது குடிப்பாரா என்ன, ஏதாவது ட்ரிங்கிங் அந்த மாதிரி ஹேபிட் ட்ரிங்க் ஹேபிட் ஏதாவது இருக்கா என்ன, ஏதாவது கடன் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. மிஸ்ஸஸ் ஹெயில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கும்போது ரொம்பவே ஸ்வீட்டாவும் ஒரு டிம்பிடுக்கலா தான் இருந்தாங்க. இப்போ வந்து மேரேஜ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மொத்தமா சேஞ்ச் ஆயிட்டாங்க.
அன்ஹாப்பி உமனா ஆயிட்டாங்க. இந்த மெத்த இருக்கு இல்லையா, சோ அதை வந்து கொடுத்ததே மிஸ்ஸஸ் ஹேல் தானா. ஏன் அப்படின்னா, சோ அவங்க வந்து எப்பவுமே ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால, சோ உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் சோ அப்படிங்கறதுக்காக நான் தான் இதை கொடுத்து அவங்களை வந்து பின்ன சொன்னேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க வந்து பாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதை சேவ் பண்றதுக்கு அந்த தக்கியத்தை ஸ்டிச் பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அதெல்லாம் வந்து அவங்க பாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி பாத்துட்டே இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த தேடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு ரெட் பாக்ஸ் இருக்கு. சோ அதை வந்து ஓபன் பண்றாங்க. சோ உமன்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு டெட் பேர்டு வந்து பாக்குறாங்க. அந்த பாக்ஸ் குள்ள வந்து ஒரு பறவை, இறந்து போன பறவையோட உடலை வந்து பாக்குறாங்க. எப்படி வந்து கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதோடைய தலை வந்து நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. வந்து ரிட்டர்ன் வராங்க, அந்த மேல போய் பாக்க போயிருந்தாங்க இல்லையா என்னன்னு இருக்கு. சோ அதெல்லாம் பாத்துட்டு கீழே வரும்போது மிஸ்ஸஸ் ஹேல் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஹைட் பண்ணிடுறாங்க. அந்த மெத்த இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து வச்சிடறாங்க. சோ என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸ் வந்து மறைச்சிடறாங்க மிஸ்ஸஸ் ஹேல். சோ அதுக்கப்புறம் நடக்குன்னா, ஜார்ஜ் ஹெண்டர்சன்ஸ் என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா மினிக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எடுத்தாச்சு அப்படிங்கிற மிஸ்ஸஸ் ஹேல் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சோ ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து அந்த கூண்டு இருக்குல்ல பேர்ட், பேர்டுடைய கேட்ச், சோ அதை வந்து பார்த்துட்டு, சோ இதுக்குள்ள இந்த பேர்ட் சாரி பேர்ட் எங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்கறாரு. சோ அதுக்கு வந்துட்டு மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, சோ அது வந்து பூனை சாப்பிடுச்சு, அந்த பறவை வந்து பூனை சாப்பிடுச்சுங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து அவங்களுடைய சின்ன வயசு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மினியுடைய சின்ன வயசு கதை என்ன அப்படின்னா, அவங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போது சாரி மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து மிஸ்ஸஸ் பீட்டருடைய அதாவது அவங்களுடைய சின்ன வயசு கதை தான் சொல்றாங்க. என்னன்னா, அவங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு யங் கேர்ல மீட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு அவங்க சின்ன வயசுல அவங்க கூட பாத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இவங்க வந்து ஒரு அசியம் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஜான் ரைட் தான் இந்த பேர்டை வந்து கொண்டு இருக்கணும், மிஸ்ஸஸ் ஹேல் வந்து தெரிய ஆரம்பிது, ஜான் ரைட் தான் இந்த பறவையை கொண்டு இருக்கணும். மட்டும் இல்லாம ஜான் ரைட்க்கும் மினிக்கும் வந்து சில்ட்ரன் எதுவுமே கிடையாது இல்லையா. சோ இந்த பேர்டை தான் வந்துட்டு மினி வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி வச்சிருந்தாங்க. சோ எப்பவுமே இது பாடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மிஸ்ஸஸ் பீட்டருக்கும் வந்து குழந்தைங்க கிடையாது. சோ அது வந்து அவங்க இதை மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்லும் போது, மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் தன்னுடைய சின்ன வயசு அதாவது தன்னுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து இறந்தது ஞாபகத்துக்கு வருது. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க, ஒருவேளை இந்த மிஸ்ஸஸ் ஹேல் கிட்ட சொல்றாங்க, ஒருவேளை இந்த விஷயம் கிடைச்சது அப்படின்னா மினி கண்டிப்பா வந்து பனிஷ் பண்ணுவாங்க அந்த கிரைம்ல. மிஸ்ஸஸ் ஹெயில் வந்து அழுறாங்க. சோ அவங்களுடைய ஃபெயிலியர் அதாவது டு விசிட் மினியை வந்து நான் அடிக்கடி வந்து பாத்துருந்துருக்கலாம், அவங்க வந்து தனிமையில இருந்திருக்காங்க, நான் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நான் பார்த்து, சோ அவங்களுக்கு வந்து ஒரு தனிமை இல்லாத நான் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம், நான் அந்த விஷயத்த விட்டுட்டேன், சோ என் மேல ஒரு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, நான் தான் இந்த கிரைம் பண்ண மாதிரி. சோ இப்போ வந்து இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து மினி வந்து மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்த அளவுக்கு அவங்க லைஃப் வந்து எந்த அளவுக்கு தனிமையில இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ணிருப்பாங்கிறத நினைச்சு மிஸ்ஸஸ் ஹெயில் வந்து ஃபீல் பண்றாங்க, அழுறாங்க. இந்த விமன் எல்லாம் வந்துட்டு அந்த மென்ல என்ன பேசுறாங்கிறத கேக்குறாங்க. ஜார்ஜ் ஹெண்டர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ இது வந்து ஒரு மர்டர் தான், பெர்ஃபெக்டா தெரியுது, சோ இதுக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கறதா தெரியல, சோ எதுக்காக வந்து ஜான் ரைட்ட வந்து கொண்டு இருப்பாங்க, சோ அது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஞ்சான ஒரு வேல வந்து கொண்டு இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து அந்த பாக்ஸ் வந்து அதாவது அந்த செத்து போன அந்த பேர்ட் இருக்கு இல்லையா, சோ அந்த பாக்ஸை வந்து மறைக்க ட்ரை பண்றாங்க. மிஸ்ஸஸ் ஹெயில் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ அதை எடுத்து அவங்க பாக்கெட் குள்ள போடுற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த லாயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப ஜோக் பண்ற மாதிரி, சோ மினி தான் வந்து அந்த மத்தி இன்னும் முடிக்கல, இறந்து உட்காந்து முடிச்சுட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து கிண்டல் பண்றாங்க. வந்து மிஸ்ஸஸ் ஹெயில் வந்துட்டு அதை வந்து நாட் போட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த மெத்தையை வந்து முடிக்கிறதுக்கு போறாங்க. சோ மிஸ்ஸஸ் ஹெயில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வித் ஹர் ஹேண்ட் ஓவர் ஹர் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து பேர்ட் எங்க இருக்கு, பாக்கெட்ல இருக்கு. சோ இப்ப வந்து பாக்கெட்ல இருந்து நான் ஆரம்பிக்கவா இல்ல ஹேண்ட்ல இருந்து முடிக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிளேவை முடிச்சிருக்காங்க. தீம் பார்க்கும்போது சோசியல் அப்ரேஷன் எப்படி இருக்கு, சோ உமன் மேல அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மென்னுடைய பிளைண்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. சோ எப்பவுமே வந்துட்டு உமனை வந்து ஒரு சில விதமான ஒரு கேட்டகரியில வச்சிடுறாங்க. சோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு சில விஷயம் ஒரு அற்பமான விஷயத்தை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க நினைச்சிட்டு, சோ அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க பேசினாலுமே அதை பெருசா கண்டுக்காம போகிறதுனால மென்னுடைய அந்த பிளைண்ட்னஸ் பத்தி இவ சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், சோ அந்த நீதியை பத்தியும் இதுல சொல்றாங்க. இதுதான் இந்த பிளேயோடைய
சம்மரி அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு மர்டர் நடக்குது. ஸோ அந்த மர்டர்ல விமன்ஸ் வந்து எதை பாக்குறாங்க, மென்ஸ் வந்து எதை பத்தி பேசுறாங்க. ஸோ லீகலான விஷயங்கள் என்ன, எமோஷனலான விஷயங்கள் என்ன அப்படிங்கறதுதான் இந்த பிளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இது புரிஞ்சது பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது இந்த மாதிரியான நாவல் போயத்துக்கு டிரான்ஸ்லேஷன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் டிஃபரெண்டா பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.